ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் சூப்பரான மணி ஐடிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மணி ஐடிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் விட்ரா வந்துட்டு 200 ரூபீஸ் தான். இந்த ஆப்போட நேம் வந்துட்டு கமிஷன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு என்னோட வீடியோக்களை கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஏபிகேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. 2 டைம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஹெட் கோடுன்னு சொல்கிற டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறமா ரெஃபர் கோடு வந்துட்டு ஆல்ரெடி என்டர் ஆகிருக்கும். என்டர் ஆகலை அப்படின்னா என்னோட வீடியோக்களை ரெஃபர் கோடு கொடுத்துருக்க பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண அப்புறமா ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி நம்ம ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம காயின்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆன் பண்ணோம். அந்த காயின்ஸ் வச்சுட்டு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஸ்பின்ல வந்துட்டு அப் டு 2000 ரூபீஸ் வரை கொடுத்துருக்காங்க. லைவாக நான் வந்துட்டு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். நண்பா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த காயின்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணோம். இந்த காயின்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்துக்கணும்னா காயின்ஸ் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்துக்கணும்னா வீடியோ வாட்ச் பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு காயின்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்க முடியும். நான் உதாரணத்துக்கு வீடியோ வாட்ச் பண்ணுறதுனால நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்க காயின்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ரிசீவ்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அது மேலே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வந்துட்டு ஒரு 5 டாஸ்க் வரை நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு 5 டாஸ்க்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. இப்போ அந்த டாஸ்க்கு பார்த்துக்கோம்னா கீழே ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துக்கோம்னா அந்த நம்ம கிளிக் பண்ண ரிசீவ் பண்ண டாஸ்க் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோம்னா ஓப்பன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் லிங்க்ன்னு சொல்லும்போது இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ஷாட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறமா பார்த்துக்கோம்னா பேக் கொடுத்துக்கோங்க. நம்ம ஒன்ஸ் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்த அப்புறமா இதில் சப்மிட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எடுத்த ஸ்க்ரீன் ஷாட்டை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ண அப்புறமா இப்போ சப்மிட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வித்தின் 1 ஹவர் வர டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா டாஸ்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓப்பன் லிங்க்னு சொல்கிற டேப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நண்பா, இப்போ பார்த்துக்கோம்னா 5 டாஸ்க்கு நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 5 டாஸ்க்கும் வந்துட்டு ப்ராசஸிங்னு சொல்கிற டேபில் தான் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வித்தின் 1 ஹவர் ஆகும். ஸோ கம்ப்ளீட் இது எல்லாமே வந்துட்டு நேட்டை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணது. ஸோ அதில் பார்த்துக்கோம்னா ஒரு 3 டாஸ்க்கு தான் நான் கரெக்டாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். 3 டாஸ்க்கு வந்துட்டு ராங்காக நான் வந்துட்டு பண்ணதுனால எனக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கல. ஸோ இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த க்ரீன் ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நண்பா, இப்போ பார்த்தோம்னா நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு பார்த்தோம்னா 1500 காயின்ஸ் சம்திங் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா காயின்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட இப்போ பார்த்தோம்னா 2000 காயின்ஸ் சம்திங் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பின் நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா 500 காயின்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பின் வந்துட்டு பண்ண முடியும். இப்போ இங்கே வந்துட்டு ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு அந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்துட்டு 2000 காயின்ஸ் இருக்கிறதுனால நான் 4 டைம் வந்துட்டு ஸ்பின் வந்துட்டு பண்ணிக்க முடியும். என்னோடய பேலன்ஸ் வந்துட்டு 6 ரூபாய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட்னு சொல்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தோம்னா ஒரு 5 ரூபாய் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கீழே பார்த்தோம்னா 11 ரூபாய் வந்துட்டு ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்துட்டு ஸ்டார்ட்னு சொல்கிற பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எனக்கு பார்த்தோம்னா 5 ரூபாய் தான் கிடச்சிருக்கு. மறுபடியும் நான் ஸ்டார்ட்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தோம்னா 10 ரூபாய் எனக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. மறுபடியும் நீ எனக்கு ஒரு டைம் கூட என்னால் பண்ண முடியும். ஸோ பண்ணுறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி வந்துட்டு டோட்டலாக நான் ஒரு 26 ரூபாய் வரை ஆன் பண்ணேன். நேற்றைய பார்த்தோம்னா ஒரு 6 ரூபாய் தான் நான் என்னால் ஆன் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி நான் வந்துட்டு 26 ரூபாய் ஆன் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஆன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு 200 ரூபீஸ் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும். நண்பா, இங்கே பார்த்தோம்னா விட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அமௌண்ட்டு 200 ரூபீஸ் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ண அப்புறமா 200 ரூபீஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தோம்னா இன்வெர்ட் பண்ணுறதுனாலேயும் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிக்க முடியும். ஒரு சில கமிஷன் வந்துட்டு நம்ம இன்வெர்ட் பண்ணுறதுனாலேயும் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா கேஷ் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு கேம் நம்ம ஒரு ஸ்பின் பண்ணணும், ஒரு இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10 ரூபாய் கிடைக்கும். 10 இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100 ரூபாய் கிடைக்கும் நண்பா. இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ரெஃபருக்கு வந்துட்டு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 100 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா இன்வெர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்வெர்ட் பண்ணிக்கோ.
எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பர்சனல் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு யூசர் இன்ஃபோன்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஃபுல் நேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த ஆப்பில் வந்துட்டு ஆட் பண்ணுற பேங்கில் இருக்கும் பார்த்தீங்களா ஹோல்டர் நேம், அந்த நேமும் நீங்கள் இதில் ஃபுல் நேமில் என்ட்ரு பண்ணுற நேமும் வந்துட்டு சேமாக இருக்கணும். கரெக்டாக என்ட்ரு பண்ண அப்புறமா சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலெட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஒரு 200 ரூபீஸ் வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ண அப்புறமா விட்ரான்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ 200 ரூபீஸ் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க நண்பர். நிறைய நண்பர்கள் வந்துட்டு பேமெண்ட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட்டு பேமெண்ட் தான் கொடுக்குறாங்க, செகண்ட் பேமெண்ட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல சரியா. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துட்டு கிடைக்கும் நண்பர், செகண்ட் பேமெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சரியா எனக்கு தெரியலை. நான் செக் பண்ணிவிட்டு என்னோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன்.